அமெரிக்காவில் உள்ள இலினியாஸ் மாகாணத்தில் கத்தோலிக்க திருச்சபையை தலைமையாக கொண்டு 949 தேவாலயங்கள் செயல்படுகின்றன. அதில் 2215 பாதிரியார்கள் பணியாற்றுகின்றனர். இங்கு குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இது குறித்து மாகாண சட்டமையம் 2018 விசாரணையை துவங்கியது. சட்டமையத்தின் தலைவர் அட்டர்னி ஜெனரல் குவாம் ரவுல் திருச்சபையைச் சேர்ந்த பாதிரியார்கள் ஊழியர்கள் உட்பட 600 பேரிடம் இரகசிய விசாரணை நடத்தினார். அனைத்து விசாரணையும் முடிந்த நிலையில் அதன் அறிக்கையை அவர் இப்போது வெளியிட்டுள்ளார். அதில் 1950 முதல் 2019 வரை திருச்சபையில் இருந்த 451 பாதிரியார்களால் 1997 குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகியுள்ளனர். மத ரீதியான ஆலோசனைக்கு வந்த சிறுவர் சிறுமியரை பாதிரியார்கள் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். எதிர்ப்பு தெரிவித்தவர்களை மிரட்டியுள்ளனர். கேள்வி கேட்ட பெற்றோர்களும் மிரட்டப்பட்டுள்ளனர். திருச்சபை நிர்வாகம் அனைத்து தவறுகளையும் மூடி மறைத்துள்ளது. பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட போதும் சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி உள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பலர் இறந்துவிட்டனர். உயிருடன் இருப்பவர்கள் இனியும் தண்டிக்கப்படுவார்களா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் திருச்சபையின் பெயரில் அப்பாவி குழந்தைகளை சிதைத்தவர்களை வெளிச்சம் போட்டு காட்டவே இந்த அறிக்கை வெளியிட்டுள்ளது என அட்டர்னி ஜெனரல் குவாம் ரவுல் குறிப்பிட்டுள்ளார்.